சிஎஸ்கேல நாராயணன் ஜெகதீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழக வீரர் இருக்காரு. ஸோ கடந்த 4 வருஷமா வந்து அவருக்கு சரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஸோ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா வந்து 2020 வந்து சிஎஸ்கே ரொம்ப மோசமாக வந்து விளையாடிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சில போட்டிகளில் வந்து விளையாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ 2-3 போட்டிகளில் விளையாடினாலும் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து ரன் அடித்தார். அதில் ஒரு போட்டியில் வந்து டக் அவுட்டும் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கைக்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளேயர் வந்து டீமுக்கு கிடைச்சாங்க. ஸோ அதனால் வந்து இவர் சுத்தமாக வந்து கழட்டி விட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் வந்து இவர் சும்மாவே தான் வந்து இருந்தார். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர். ஆல்ரெடி வந்து தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவர் வந்து ஸ்பேராக தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இவருக்கு வந்து பேட்டிங் ஸ்கில்ஸும் வந்து நல்லா இருக்கு. ஸோ நிறையா ரன்ஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ லோக்கல் மேட்சஸில். பட் இருந்தாலும் வந்து இவர் வந்து விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து இவர் டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்புகள் கிடைச்சாலும் இவருக்கு மட்டும் வந்து சரியான வந்து வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும். சிஎஸ்கே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் வந்து ஸோ நாராயணன் ஜெகதீசன் அப்படின்ற பிளேயருக்கு வந்து ஒரு மேட்சோ ரெண்டு மேட்சோ வந்து சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச்லேயும் வந்து நாராயணன் ஜெகதீசன் அவருடைய திறமையை வந்து நிரூபிச்சிருக்காரு. ஃபைனலாக 2022 ஒரே ஒரு மேட்சுக்கு வந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அடுத்த மேட்ச் வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். எம்எஸ் தோனி படத்தில் வாய்ப்புக்காக காத்திருக்கிற குடும்பம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதனால நம்ம தோனி மனசு வச்சா நம்ம நாராயணன் ஜெகதீசனுக்கும் வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாம். சிவம் டுபே, ராபின் உத்தப்பா இவங்கெல்லாம் வந்து ஒரு சில மேட்சஸ் வந்து நல்லா விளையாண்டாலும் வந்து ஸோ அதிகமான மேட்சஸ் வந்து சரியாக விளையாடல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால வந்து அப்பப்போ நம்ம தமிழக வீரருக்கும் வந்து வாய்ப்புகள் கிடைச்சா வந்து நல்லாயிருக்கும். டீம் பேர் மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்காங்க. பட் இந்த டீமுக்கு வந்து பொருத்தமான பெயர் வந்து ஹிந்தி சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வைக்கணும்.